எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ மீனாட்சி கிச்சன். இன்னைக்கு நாம தேங்காய் பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, 2 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், அரை மூடி தேங்காய், கொஞ்சம் கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம். பெருங்காயம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் எள்ளு, எந்த இது எள்ளு வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓமம் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு, 6 வரமிளகாய். இப்போ என்ன பண்ணுனா, இதை 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். வரமிளகாயும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது கூட தேங்காயும் ஆட் பண்ணி 3ஐயும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அரிசி, தேங்காய், வரமிளகாய் 3ஐயும், அரிசி வந்து 1/4 மணி நேரம் ஊற வச்சேன், இதை 3ஐயும் வந்து நான் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து ரொம்ப தண்ணியாட்டக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட ஓமம் போட்டுக்கலாம், பெருங்காயம், எள்ளு கொஞ்சமாக எள்ளு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ முதல்ல இதை கலக்கிட்டு எவ்வளோ தேவைப்படுதோ கொஞ்சமாக மட்டும் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கும் போதே நம்ம உப்பு மிளகாலாம் ஆட் பண்ணிக்கிட்டோம், அதனால் இப்போ எதுவும் தேவையில்லை, மிளகாத்தூள்லாம் தேவையில்லை. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். அதை அரைக்கும் போதே கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா நம்ம கடலை மாவு அதிகமாக தேவைப்படாது. பாருங்கள், நல்லா கலக்கி எடுத்தாச்சு. நம்ம எண்ணெய் காஞ்சோன்னா இல்லை, கொஞ்சம் சூடு எண்ணெய் போட்டு மறுபடியும் 1 கப். அடுப்பத்தை வச்சு வாணலி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ எண்ணெய் ஓரளவு காஞ்சிருக்கு, நம்ம இந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்து ஊற்றி பிசைஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றி பேசினா நல்லா, சுடு எண்ணெய் ஊற்றி பேசினா நல்லா கொஞ்சம் பொறுப்பொறுப்பாக வரும். இதுதான் அது எண்ணெய் பண்ணிடுது. ஒரு 2 ஸ்பூன் வர அளவுக்கு ஊற்றிட்டிங்கன்னா போதும். முறுக்குப்பிடி எடுத்து நான் இந்த தட்டத்தை எடுத்திருக்கேன், ரிப்பன் பக்கோடா போட்ட தட்டத்தை எடுத்திருக்கேன், அதை நான் உங்களுக்குள்ளே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெய் தொடச்சிட்டேன், இது ஈஸியாக இருக்கும். நம்ம இதுக்குள்ளே மாவை போட்டுக்கலாம். வச்சாச்சு. பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, வெந்துருச்சு. பாருங்க, இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம கடையில் தான் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்போம். என்ன இந்த மாதிரி எண்ணெயில் செய்கிறாங்கலாம் தெரியாது. இது வந்து தேங்காயும் ரொம்ப சத்தானது, அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோ முழுசாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே கொண்டு வரும். தேங்க்யூ.